முன்பாக ரஜினியை பத்தி ஒரு அறிக்கை விட்டுருக்கீங்க, ரஜினிக்கு அரசியலுக்கு வர என்ன தகுதி இருக்கிறதுன்னு கேட்டிருக்கீங்க, மாதவனுக்கு என்ன தகுதி இருக்கு அரசியல் வர? What is this? நீங்க எந்த மீடியா சொல்லுங்க? சுற்றுப்பயணம் முட்டு புறப்படுமா? எப்படியும் திருப்பதி இருந்து திரும்ப 7 நாள் ஆகும். மக்களோட மக்களா நீங்க இறங்குவீங்களா, இல்ல அதே மாதிரி குடைபிடித்துக் கொண்டு காரில் இருந்து கையசத்து போகலாம்? கொடை புடிங்க, ஸ்டுடியோக்குள்ளேயே இருக்குது எனக்கு, கொடை புடிங்க பிளீஸ். குறிப்பா இந்த காவிரி விவகாரத்தை நீங்க எப்படி கையாள போறீங்க? அத நீங்க தான் சொல்லணும். அம்மா வந்து ஆர்கே நகர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாங்க, திரும்ப வரும்போது அம்மா வந்து இறங்குறாங்க. நம்ம நாங்கள் அம்மா வந்து இறக்கி விட்டுட்டு இறங்கின உடனே அம்மாவுடைய முகம் வந்து மாறுது. ஏமா மாறுதுன்னு கேட்கும்போது அவங்க அம்மா, எங்க அம்மா என்னடா உங்க அம்மா, இன்னும் குழந்தை அம்மா அம்மான்னு அழுகுதான். என்ன அம்மா அம்மா எனக்கு நல்லா வரும் வேண்டாம். பிரச்சாரத்துக்கு நாளைக்கு நீங்க போனீங்கன்னா உங்க முகத்துல ஆசை வீசுவோம், உங்களை கொலை பண்ணுவோம்னு சொன்னாங்க. மாவட்ட செயலாளர்கள் லிஸ்ட்டு வெளியிடுறேன். இந்த வாட்டி வட சென்னை வழக்கு ஹேமச்சந்திரன், வட சென்னை தெற்கு ருக்மணி ராஜா, தென் சென்னை வடக்கு எம் கார்த்திக். பெருசா போய்கிட்டு இருக்கு. மொத்தம் 27 மாவட்ட செயலாளர்கள் அறிவிச்சிருக்கேன் இந்த வாட்டி முதல் கட்டமா. யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ யாத்திரை? டேட் 17. அப்ப நான் ஊர்ல டெல்லி போயிருந்தேன். இன்னைக்கு ஈவினிங்க நான் டெல்லி போயாகணும், ஃப்ளைட் புக் பண்ணுங்க. அப்போ உங்களை சந்திக்க முடியல, அதனால இப்போ வந்து உங்களை சந்திக்கிறேன். இங்க நான் ஒரே பிஸி, தனியா தான் நிற்கிறேன். தமிழ்நாட்டு மனத்தை காப்பாத்துங்க சார். கூட்டணியில தனியா தான் நிற்பேன். கவலைப்படாதீங்க, தமிழ்நாட்டு மனத்தை நான் தான் காப்பாத்த போறேன். கூட்டணி இல்லாம தனிச்சுதாங்க போட்டியிடுவோம் உள்ளாட்சி தேர்தலில். அமைதி அமைதி, சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டைசாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். 3 இடத்துல அலுவலகம் இருக்கு. சென்னை நகரில் ஒன்று இருக்கு, சென்னை 12 ஒன்று இருக்கு, சிஐடி நகரில் ஒன்று இருக்கு. இருக்குடா உனக்கு இருக்கா? இதுவரைக்கும் 27 மாவட்ட செயலாளர்கள் அறிவிச்சிருக்கேன். என்ன வடையா? யார் யா வர வேண்டாம் நான் தாங்க சொன்னேன். மசால் வட மசால் வடதாயா? இரட்டை இலை கைப்பற்றுதுன்னா எப்படின்னா உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாடுக்கு ஏதாவது சொல்லிட்டு போனா அனுப்பிக்கிறது யாரு? பாவம் அவன்ல.